வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஸ்ரீ அடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எது பற்றி பார்க்க போனோம்னா, நம்மளுடைய நியூ போர்டு, அதாவது 4440 கட் போர்டு. இது அதாவது வண்டிகளுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க 4440 இருக்கான்னு கட் போர்டு. நம்ம அதுக்காக சிம்பிளாக பண்ணியிருக்கு. இது இது பார்த்தீங்கன்னா ஐசி பார்த்தீங்கன்னா அடி சைடு வந்துடும் உங்களுக்கு. அதாவது இது சாம்பிள் போர்டு, எனக்கு காம்பினேஷன் நார்மல் காம்பினேஷன் தான் போட்டிருக்கேன். ரெஸ்டெல்லாம் எம்எஃப்ஆரில் போடுவேன். அதை வந்து இது சாம்பிள் போடுறதுனால நான் வந்து நார்மல் வாங்கி போட்டு செக்கிங்காக போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டெல்லாம் நீங்கள் எம்எஃப்ஆரில் போட்டிங்கன்னா ஒன்றும் ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நான் வந்து செக்கிங்காக நார்மல் காம்பினேஷன் வாங்கி போட்டு செக்கிங் பண்ணேன். நார்மல் காம்பினேஷனுக்கு செம்மையாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது 5.1க்கு இதுக்கு மேலே எந்த போட்டு தான் நான் நல்லது கொடுக்கலான்னு இருக்கேன். அதாவது மொத்தம் 3 போர்டு வச்சு கொடுக்கலான்னு இருக்கேன். 6 சேனலில் ஒரு போர்டுக்கு 2 சேனலு, 3 போர்டுக்கு 6 சேனல் வரும். அதை வச்சு இதுக்கு உண்டான பவர் சப்ளை போர்டு நானே கொடுத்துருவேன். அதாவது அது வந்து 24/0/24, நீங்கள் 10 ஆம்ஸ் போட்டாலும் சரி, 5 ஆம்ஸ் போட்டாலும் சரி, அதுலேருந்து ரெக்டிஃபை பண்ணி உங்களுக்கு 0 to 12 எடுத்து கொடுக்குற மாதிரி, ஒரு 5 ஆம்ஸில் எடுத்து கொடுக்குற மாதிரி பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் சப்புக்கு மட்டும் நம்ம ஐஆர் போர்டு IR 250 யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 24/0/24 தண்ணி அதுலேயே பவர் சப்ளை வந்துடும். எல்லாமே நான் பண்ணுறேன். இந்த பவர் சப்ளை போர்டு 1 கோடி சீக்கிரம் வந்துடும். அதுவும் இந்த போர்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. 2 8-inch லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணேன். அதாவது வாய்ஸ் கிங்கு. இது ஈச்சிங் பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஹெவியாக போட்டிருக்குன்னு. ஈச்சிங் வந்து இந்த ஐஆர்எஃப்க்கு ஐஆர்எஃப்க்கு இதே ஈச்சிங் தான் போடுறேன். 4440 இது தான். நீங்கள் வண்டி செட்டு ஒரு 2.1 சேரீங்களா, அதில் இடம் பத்தாது, கன்ஃபார்மெலாம் நீங்கள் யூஸ் பண்ணோம். நீங்கள் கடையில் வாங்குற போர்டு பார்த்திங்கன்னா ஈச்சிங் சின்னதாக தான் வரும். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹெவி ஈச்சிங்கு. வண்டி செட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். ஒரு கேப் நல்லா வார்மாக வச்சு அடியில் நான் ஹோல்ஸ் போட்டு கொடுத்துருவேன் ரெண்டு சைடு. இங்கே வச்சு ஈஸியாக இப்படி ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிவிட்டால் பாதி இடம் உங்களுக்கு கேப் இருக்கும், அதனால் ஈஸியாக 2.1 செய்யலாம். இவ்வளோ தான் போர்டோட வேலை. இதுக்கு உண்டான பேஸ் டூபிள், சிடிஏ பேஸ் டூபிள் எந்த இருக்குது. ஆனால் நீங்கள் சப் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் என் பெஸ்ட் டூபிளே போட்டுக்கலாம். ஏன்னா சிடியோ அது பெஸ்ட் டூபிள் செம்மையாக இருக்குது. சிடியோ மாறும், அதாவது ட்ரிபிள் அதிகமாக இருக்கும் சில்னஸ்ஸு, அதுக்காக போட்டிருக்கு. இதுக்காக மேட்ச் பண்ணுற மாதிரி பெஸ்ட் டூபிள். இது பார்த்தீங்கன்னா ஆனானா ஒரு எல்இடி. இது பார்த்தீங்களா ஆடியா இன்புட் வயிறு. ஒயிட் கலர் பார்த்தீங்களா இன்புட்டு, பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. அதே மாதிரி தான் இந்த ரெண்டு ஆடியோ இன்புட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு. கீழே கலர் பார்த்தீங்களா ரெண்டு ஆடியோ அவுட்புட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு. பவர் சப்ளை பார்த்தீங்களா ப்ளஸ்ஸு அண்டு மை கிரவுண்டு. அவ்வளோதான் 4440. அதாவது நீங்கள் லோ காஸ்ட்டு எனக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் என்ன ஐசி சொல்கிறீங்களோ அதை போட்டுக்கலாம். அதாவது சைனா ஐசி போடணும் போட்டுக்கலாம், ஒரிஜினல் போடணும் போட்டுக்கலாம். அதாவது ரேட்டு மாறி மாறி வரும் ஒவ்வொரு இதுக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்தது நான் இதுக்கு உண்டான பவர் சப்ளை போட்டு கொடுக்குறேன் 5.1 யூஸ் பண்ணுற மாதிரி. அடுத்தது நம்மளது IR5 சேனலு சபுபிடி. அடுத்தது சரௌண்டிங் 4 சேனல் சரௌண்டிங், அதாவது 4 மொழி 4 வச்சா சுற்றுற மாதிரி சரௌண்டிங்கு. அது நெக்ஸ்ட்டு கொண்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.